அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கீதா சாரதி ஃப்ரம் மாஸ் ஃபுட்ஸ் ப்ரீமியம் உட்பிரஸ்ட் ஆயில்ஸ் ஹொசூர். இந்த வீடியோவில் சிறுகீரை குழம்பு ரெசிபியை பார்க்க போகிறோம். இந்த கடைசலை தாளிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தியிருக்கிறது மாஸ் ஃபுட்ஸ் உயர்தர மரச்செக்கு எள்ளெண்ணெய். இந்த எண்ணெய் தயாரிப்புக்கு நாம் யூஸ் பண்ணது சுத்தமான தரமான பனங்கருப்பட்டி. மாறி வரும் லைஃப் ஸ்டைல் காரணமாக நம்ம விதவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அத்தகைய ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க நம்ம கையில் இருக்கிற அருமருந்தானது கீரைகள். அந்த வகையில் கீரைகளை நம்ம உணவில் தவறாது சேர்த்துக்கணும். வாரம் ஒரு முறையாவது கீரை கடைசில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சிறுகீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நீர் சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்பு, மாவு சத்து மற்றும் வைட்டமின் ஏபிசி அடங்கியிருக்கு. இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்ண தகுந்த கீரை. இது இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லப்படுது. தொற்றுநோய் பரவலிலிருந்தும் புற்றுநோய், நீரிழிவு நோய் ஆகியவற்றை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது சிறுகீரை. இரத்த சோகை வராமல் காக்கும் மற்றும் கல்லீரல் பாதிப்பிற்கு ரொம்ப நல்லது. சுருக்கமாக இதை பச்சை ரத்தினம்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபியை இன்னைக்கு நான் மண்பானையில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி சூடேறினதும் பருப்பு ஆட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். கீரையும் பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டால் கீரை குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மூடியும் ஃபுல்லாக கவர் பண்ணிடக்கூடாது, ஏன்னா பொங்கு வந்துடும். ஸோ இதை நான் வந்து ஒரு 80% அளவுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். பருப்பு கொதிச்சிட்ருக்கிற இந்த சமயத்தில் கீரையை அலசி நீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 4-5 முறைக்கு மேலே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். அடுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா முழுசாக 100% வேகக்கூடாது. ஒரு 70-80% வெந்திருந்தால் போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கீரை வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 7-8 மினிட்ஸில் வெந்துடும். பருப்போட கீரையை சேர்த்துட்டு கூடவே தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி எப்போவுமே நான் இந்த மிடில் போர்ஷன் எடுத்துட்டு தான் ஆட் பண்ணுவேன். 2 தக்காளிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் நான் ஒரு 10 எடுத்திருக்கேன், ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்குது. கடைசியில் தாளிப்புக்கு நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 4 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு. காரம் அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்தூளோ இல்லைன்னா சாம்பார் தூளோ சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 7-8 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே வெந்துருச்சு. தக்காளி மேல் தோல் கூட சாஃப்ட் ஆகிட்டு உறிஞ்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் கீரையும் கீழே செட்டில் ஆயிருக்கு. மேலே இருக்கிற தண்ணியை ஈர்த்து தனியாக எடுத்துடலாம். தண்ணியோடு நம்மளால் கடைய முடியாது, அப்படியும் கடைஞ்சாலும் கீரை மசியாது. ஸோ தண்ணியெல்லாம் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தண்ணி ஈர்த்து எடுத்தாச்சு, இதை நம்ம கடைய போகிறோம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். உருவம் இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கிட்டா சாம்பார் இன்னும் டேஸ்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சு. ஈர்த்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நான் கரெக்டான அளவில் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் எல்லா தண்ணியும் உள்ளே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை கீரை குழம்பு இன்னும் தண்ணியாக வேணுன்றவங்க 1-2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி ஸ்டேஜ், இதை நம்ம தாளிக்கணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். குட்டி பசங்களுக்கு இப்பவே கீரை சாப்பிட பழக்குங்க. கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மசியல் பண்ணி கொடுங்க, நெய் போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இரும்பு வாணலி யூஸ் பண்ணுறேன். தாளிக்க பயன்படுத்துகிற எண்ணெய் மாஸ் ஃபுட்ஸ் மரச்சிக்கு உயர்தர எள்ளெண்ணெய். இந்த எள்ளெண்ணெயோட தயாரிப்பு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆலையில் சுத்தமான பனங்கருப்பட்டி சேர்த்து தயாரிக்கப்பட்டது. பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக எள்ளெண்ணெய் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது அவங்க உடம்புக்கு. இதில் செசேமினால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அது பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப உதவி செய்யும். இப்போ நான் தாளிக்க பயன்படுத்துறது வீட்டில் செஞ்ச வடகம், 1-4 வரமிளகாய். வேணும்னா கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வடகமும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த தாளிப்பு கொதிச்சுட்டு இருக்க கீரை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான சிறுகீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் ஆரோக்கியமாக்க யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம மாஸ் ஃபுட்ஸ் மரச்சிக்கு எள்ளெண்ணெய். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மாஸ் ஃபுட்ஸ் விஷஸ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.